கடந்த ஒரு வார ஆக காலமாக நான் பெங்களூரில் தான் இருக்கிறேன். இன்று ம்ஹும் கூட நான் பெங்களூரில் இருந்து தான் பேசுகிறேன். கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான மனநிலையில் தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மனப்போக்கு தேர்தல் களத்திலே நாங்கள் பார்த்தோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்திலிருந்தே பாஜக வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அதற்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 40% கமிஷன் ஆட்சி என்பது காங்கிரஸ் சித்தரித்த குற்றச்சாட்டு அல்ல. கான்ட்ராக்டர் அசோசியேஷன் அவர்கள் தீர்மானம் செய்து பிரதமருக்கு கடிதம் எழுதி அதில் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டு அதற்காக அமைச்சர் ராஜினாமா செய்து இந்த அரசு ஒரு ஊழல் அரசு, ஒரு இன்காம்பிடன்ட் இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் என்ற ஒரு பெயரை எடுத்திருக்கு. பொம்மை அரசு உண்மையிலேயே வந்து எடியூரப்பா வந்து ஓரம் கட்டப்பட்டதும் அத பெரும்பான்மையான லிங்காயத் சமுதாயம் தான் பாஜகவினுடைய செல்வாக்கு, அதுல செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கிற எடியூரப்பா அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டது. அந்த சமுதாய மக்களிடையே ஒரு அதிருப்தியை உருவாக்கியதை காங்கிரஸ் கட்சி நன்கு பயன்படுத்தி கொண்டது. தலைவர் ராகுல் காந்தி சுற்றுப்பயணத்துல அவர் அந்த அந்த சமுதாய மக்களுடைய மனத்தை மடத்துல அதெல்லாம் போய் பார்த்ததெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இன்றைக்கு தேர்தல் களம் மாறி இருக்கிறது. இந்த கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் எல்லாமே வந்து 110-120 இடங்களை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கி இருக்கிறது. இது கள நிலவரத்தை பிரதிபலிப்பதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த ஆட்சி நிச்சயம் மாற்றப்படும் என்கிற ஒரு சூழல் இங்கே உருவாகி இருக்கு, அதை நான் பார்க்க முடிகிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை சித்தராமையா ஒரு மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த தலைவர், அதே போல டி கே சிவகுமார் பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறார். அதை தவிர ராகுல் காந்தி அவர்கள் சுற்றுப்பயணம், மல்லிகார்ஜுன் கார்கே ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக 9 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஒருவர் காங்கிரஸ் தலைவர் ஆக்கியதன் மூலம் தலித் சமுதாய வாக்குகள் சாலிடாக இந்த காங்கிரஸ் பக்கம் கன்சாலிடேட் ஆகியிருப்பதை பார்க்கிறோம். அதே போல எலெக்ஷனுக்கு முன்பு ஒரு வாரம் வரைக்கும் 10 நாள் வரைக்கும் ஒரு 150 தொகுதிகள் வரைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு காங்கிரஸ் உடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க. சித்தராமையா, சிவகுமார் போன்ற தலைவர்கள்லாம். ஆனால் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வருகிற போது அந்த எண்ணிக்கை 110-120 குறைஞ்சிருக்கு. இந்த கடைசி ஒரு வாரம் 10 நாளில் வந்து பிரதமருடைய தீவிர பிரச்சாரம், அப்புறம் பஜ்ரங் தள அமைப்பை தடை பண்றோம் அப்படின்னு சொன்னது, அதெல்லாம் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா பிரதமருடைய ரோட் ஷோ இதெல்லாம்? இல்ல, பிரதமருடைய சுற்றுப்பயணம் பெரிய அளவில் எதிர்பார்த்த அளவில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. ஏன்னா அவர் எந்த விதமான தீவிரமான ஒரு கருத்தை அவர் முன்வைக்கல. ஒரு மத்திய அரசின் சாதனைகளை அவரால் சொல்ல முடியல, லோக்கல் இஷ்யூ அவரால் பேச முடியல, மாநில அரசின் சாதனைன்னு சொல்ல முடியல. 40% கமிஷனுக்கு எதிராக ஒரு பிரதமர் மோடி, ஒரு பொறுப்பில் இருக்கிற பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி 85% கமிஷன் ஆட்சின்னு சொல்றார். இதை யாராவது நம்புவார்களா? அந்த நரேட்டிவே சரியா இல்ல. கடைசியில அவருடைய பிரச்சாரம் கிட்டத்தட்ட அந்த 12-16 பொதுக்கூட்டங்கள் பேசினது, 9 ரேலி நடத்தினதெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தல. ஏன்னா கிரவுண்ட் ரியாலிட்டிக்கு இல்ல. இந்த பக்கம் திரு மோடியின் முகம் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட அளவுக்கு அந்த வீரியத்திற்கு முன்பாக அந்த பக்கம் யாரு, சித்தராமையாவா, சிவகுமாரா, கார்கேவா அப்படின்றத வந்து ப்ரொஜெக்ட் பண்ணலையே, காங்கிரஸ் பண்ணலையே. ஒரு குழப்பமான மனநிலையில தானே நீங்க ஓட்டு போற கடைசி நிமிஷம் வரைக்கும் மக்கள் இருந்தாங்க. இல்ல, மாநில அளவில் நாங்கள் சித்தராமையாவையும் டி கே சிவகுமாரையும் முன்னிலைப்படுத்தினோம். அதற்கு இணையாக பாஜகவில் எடியூரப்பாவை தவிர, ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்ட எடியூரப்பாவை தவிர இவர் எந்த பாஜக தலைவர் பொம்மை உட்பட எடுபடல. லீடர்ஷிப் ரொம்ப காம்பினேஷன் ஆஃப் சித்தராமையாவும் சிவகுமாரும் மிக அற்புதமாக இங்கே வேலை செஞ்சிருக்கு. மிக அவர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். ஒற்றுமையாக காங்கிரஸ் கட்சி இல்ல, மாநில தேர்தல்கள்ல பாஜக மாநில தலைமைகளின் செல்வாக்க நம்புதா, பிரதமர் மோடியின் செல்வாக்க நம்புறாங்களா? அவங்க திரு மோடியின் செல்வாக்க தானே பெருமளவு நம்புறாங்க. இல்ல, மாநில பாஜகவில முன்னிலைப்படுத்தப்படுகிற தலைவர்கள் யாரு இல்லாதனால, எடியூரப்பா மனநிலையில வருத்தமாக இருப்பதனால மோடியை பெரும்பாலும் நம்பி இருந்தார்கள். மோடியினுடைய ரோட் ஷோவும் பப்ளிக் மீட்டிங்கும் பெரிய அளவில் உதவணும்னு நினைச்சாங்க. ஆனா அது உதவல.
ஏன்னா மோடி வந்து பேசிய பேச்சுக்கள் ஒரு நரேட்டிவ் இல்ல, அவர் ஒரு கருத்து ஒரு பர்செப்சன் இல்லாம ஜெய் பஜ்ரங் பலின்னு சொன்னது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையா? இல்ல அது பிரதமர் மோடி சொன்ன வாட்டி இந்த வாட்டி பாஜக வகுப்புவாத அந்த பிரச்சாரத்தை வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிட்டு வேற வகையில மோடியை நம்பி இருந்தாங்க. பெரிய அளவுல கம்யூனல் போலரைசேஷனை பாஜக செய்ய முடியல, ஏன்னா கள நிலவரம் அதற்கு எதிராக இருக்கு. அதுதான் இப்ப பாக்குது கோஸ்டல் கர்நாடகா, இந்த மும்பை கர்நாடகா, எல்லா ஹைதராபாத் கர்நாடகா இப்படி வருகிற தீர்ப்பெல்லாம் பாக்குறப்ப, எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு வர்றதெல்லாம் பாக்குறப்போ அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இன்றைக்கு கர்நாடக தேர்தல் களம் அமையவில்லை. மோடியினுடைய பிரச்சாரம் பெரிய அளவில் எடுபடல. நீங்க கடைசியில விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தான் நீங்க தள்ளப்பட்டீங்க. பஜ்ரங்கர்கள் அமைப்பை வந்து மாநில அரசு தடை பண்ண முடியாது, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்ல வேண்டியதா இருந்தது, நாங்க அந்த வாக்குறுதியை கொடுக்கலன்னு சொல்ல வேண்டி வந்தது, அப்புறம் மாவட்டந்தோறும் நாங்க அனுமன் கோவில கட்டுவோம்னு சிவகுமார் பிரச்சாரத்துல வாய்மொழியா பிரச்சாரத்துல எல்லாம் பேச வேண்டி வந்தது, நீங்களும் ஒரு ஒரு ஸ்டெப் வந்து பின்னாடி போக வேண்டி இருந்தது. நீங்க அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருமோ ஜெய் பஜ்ரங் பலி பிரதமர் சொல்றதுங்கிற அச்சம் உங்களுக்கு இருந்தது. இல்ல இல்ல, அதாவது வகுப்புவாதத்தை சீர்குலைக்கிற, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கிற ஒரு அமைப்பாக பஜ்ரங் தகல் கர்நாடகத்துல செயல்படுகிறது. அப்படி அது செயல்படுமேயானால் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தான் சொல்லுமே தவிர தடை செய்வோம் நாங்க சொல்லல, எடுக்கப்படும் சொன்னோம். அதுல சொல்லுவது ஒண்ணு தவறு இல்லை. ஏன்னா மத நல்லிணக்கத்தை கடந்த காலங்களில் 3-4 ஆண்டுகளாக பஜ்ரங் தகல் இங்கே எப்படி செயல்படுகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து ஒரு மத ரீதியாக காங்கிரசுக்கு எதிராக திசை திருப்ப பிரதமர் உட்பட முயற்சி செய்தது மிகுந்த வருத்தம். உறுதியா இருந்திருக்கலாம் அந்த கருத்துல, காங்கிரஸ் உறுதியா இருந்திருக்கலாம், ஆமா நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் உறுதியா இருந்திருக்கலாம். இல்ல இல்ல, கடைசி நேரத்துல நிறைய நீங்க பின்வாங்கினீங்க இந்த கருத்துக்கள்ல இருந்து. இல்ல இல்ல, நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம் சொல்லல, அந்த மாதிரி செயல்பட்டால் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் தான் சொன்னோம். ஆனால் அது குறித்து அவர்கள் திசை திருப்பி பிரச்சாரம் செய்தார்கள், அதுவும் எடுபடல. எக்ஸிட் போல் ரிசல்ட் எல்லாம் பாக்குறப்போ பாஜகவினுடைய வகுப்புவாத பிரச்சாரம் எடுபடல. இந்த முறை மிகப்பெரிய தோல்வி. காரணம், இந்த பொம்மை அரசு எடியூரப்பா அரசு வந்து ஒரு திருடப்பட்ட அரசு. காங்கிரஸ்ல இருந்து 17 பேரை பல்க் பர்ச்சேஸ் பண்ணி ஆட்சியை கவிழ்த்து குதிரை பேர் அரசியல் காரணமாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. அந்த ஆட்சி சிறப்பாக செயல்படல, எடியூரப்பாவை வந்து முன்னிலைப்படுத்தல. பொம்மை ஒரு திறமையற்ற ஒரு முதலமைச்சராக திரு எடியூரப்பாவை முன்னிலைப்படுத்தலைங்கிறதுக்கு ஏன் காங்கிரஸ் இவ்வளவு வருத்தப்படணும்? அவ்வளவு அக்கறை உங்களுக்கு எடியூரப்பா? ஏன்னா இல்ல இல்ல, அந்த கர்நாடகத்தில் இருக்கிற ஒரே தலைவர், அந்த பாஜகவுக்கு இருக்கிற ஓரளவு செல்வாக்குள்ள தலைவராக, லிங்காயத் மக்கள் மத்தியில செல்வாக்குள்ள தலைவராக இருப்பவர் எடியூரப்பா. பாஜகவுக்கு இல்லாத அக்கறை, பாஜகவுக்கு திரு எடியூரப்பா மேல இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன? நீங்க ஷெட்டர் மாதிரி, ஜெகதீஷ் ஷெட்டர் மாதிரி நீங்க கூப்பிட்டு சீட் எல்லாம் கொடுத்துருக்கலாமே எடியூரப்பாவுக்கு. இல்ல இல்ல, நீங்க அழைச்சிருந்திருக்கலாமே. நாங்க எடியூரப்பாவை நாங்கள் அழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருக்குரிய மரியாதை அங்கே கொடுக்கப்படல. உட்கட்சி பூசல், அந்த கட்சியிலிருந்து ஜெகதீஷ் ஷெட்டர் முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் வெளியே வர்றாங்கன்னா அது வந்து முழுகிற கப்பலாக இருப்பதனால்தான் அங்கே இருந்து வெளியே வருகிறார்கள். இன்றைக்கு இருக்கிற நிலவரம் வந்து காங்கிரஸ் கட்சி தேர்தல் பிரச்சாரத்தை, குறிப்பா பிரியங்கா காந்தி எல்லாம் மிக அற்புதமான பரப்புரையை மேற்கொண்டார்கள். சோனியா காந்தி வந்த போது, மல்லிகார்ஜுன் காந்தி அவருடைய பிரச்சாரம் மிக அளவுல மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த தேர்தலை முழு மன நிறைவோடு நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் தலைவர்கள் கடுமையாக ஒற்றுமையாக இருந்து, ஒருவேளை காங்கிரஸ் பெரும்பான்மையை பெற்றுச்சுன்னா நீங்க இவ்வளவு எடியூரப்பாவுக்காக வருத்தப்படுறதுனால சொல்றேன், நீங்க அவரே நீங்க முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எடியூரப்பாவுக்காக நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க, நீங்க அவரே நீங்க ஆக்கிடலாமா? இல்ல இல்ல, எடியூரப்பா பத்தி நான் கவலைப்படல. எடியூரப்பா அவமானப்படுத்தப்பட்டதை நான் சொல்லுகிறேன். அந்த கட்சியில அவருக்குரிய முக்கியத்துவத்தை வழங்காதனால அந்த சமுதாய மக்கள் மத்தியில எரோஷன் வந்தது. அதனால்தான் ஷெட்டர் வெளியே வர்றாரு, சாவடி வெளியே வர்றாரு, பல தலைவர்கள் வெளியே வருவதற்கு காரணம் அந்த சமுதாயத்தில் இருக்கிற தலைவருக்கு மரியாதை இல்லை என்பதுதான் நான் சுட்டிக்காட்டுகிறேன்.